Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about Korea's famous dish kimbap. Friends, video la poi paakalam. அது கூட நாங்கள் கொரியாவில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண 59 பீஸா அப்படிங்கிற 40 சென்டிமீட்டர் ஃபீட் பீஸாவையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது போக உங்களுக்கு கொரியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற கொரியன் டிஷ்ஷஸோட பிக்சர்ஸையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த டிஷ்ஷஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது பற்றின ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் உல்சானில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கிம்பாப் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த கிம்பாப் செய்கிறதுக்கு சீவீட் ஷீட்டு, அப்புறம் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கிம்பாப்ஸ் இருக்குது. $2 அதோட வெரைட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் கூடுது. இது கொரியன் டிஷ்ஷஸ்லேயே ரொம்ப ஃபேமஸானது. சின்னதுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ரோல் பண்ணி அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். Just need to take? Yeah, this after giving kimchi, you can take this. Why you make kimchi? I like kimchi. Yeah, cool noodles also. Huh? Cool noodles. Yeah. There are everything will be there. Many noodles. Many varieties. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிம்பாப் ரெடி பண்ணியாச்சு. அதை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம வீட்லேயோ இல்லைன்னா வெளியேவோ பிக்னிக்கில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதை வீட்லேயும் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வீட்டில் செஞ்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ரவுண்டாக பார்க்குறதுக்கு அழகாக செம்மையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 50 சென்டிமீட்டர் கொரியன் பீஸா. கொரியாவில் பீஸாலாம் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். அவ்வளோ சீஸியாக ஜூஸியாக செம்மையாக இருக்கும். நாம் ஆர்டர் பண்ணியிருக்கிற பீஸா 3 காம்போ பீஸா. அதில் பபிக்யூ மீட் இருக்குது, அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபுல்லி எல்லோ கலரில் இருந்தது வந்து சீஸு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது மில்லட்னால ஆனது, அதனால் இது ஹெல்தியானதும் கூட. ஸோ பீஸா செய்கிறவங்க இதை மாதிரி வெரைட்டிஸான ஹெல்த்தியான பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரியன் பீஸா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம கொரியன் டிஷ்ஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். கொரியாவில் செய்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் ஃபெர்மெண்டட் பேஸ்டில் செய்கிறாங்க. அதனால் அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸில் க்ரீன் லீவ்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்குது. கொரியாவில் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுமே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட். இதில் நிறையா டாய்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே உண்மையாக பார்க்குற மாதிரியே இருக்குது. அயன் மேன், அப்புறம் ஸ்பைடர் மேன் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொரியன் டிஷ்ஷஸ் பற்றின வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வழியாக என்னோடய வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்யாங்.